அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன். கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தனுவாஸ் அட்மிஷன் பற்றின அத்தனை விஷயங்களும் வீடியோவை பார்த்துட்ருக்குறோம். அதில் இந்த 2022-23 வருஷத்துக்கு இது வரைக்கும் இந்த 5th ரவுண்டு ஷெடியூல் அலாட்மெண்ட் வரைக்கும் ஓவரால் கட் ஆஃப் என்ன, கம்யூனிட்டி வைஸு என்ன கட் ஆஃப் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் உள்ளவங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். இதை பற்றி வீடியோ வந்து பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி வைங்க. இந்த மாதிரி தகவலாம் பிடிச்சிருந்தால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டின் ஆன் பண்ணி வைங்க, அந்த அப்டேட்டில் தெரிஞ்சுக்கணும்னா. ஓகே, வெட்டர்னரி பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் இந்த ஒரு கோர்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் இதில் சொல்கிறேன். இது வரைக்கும் 5 ரவுண்டு நடந்திருக்கு தனுவாஸில். ஸ்டேட் கோட்டாவில் இருக்கிற 85% சீட்ஸு கிட்டத்தட்ட 480 சீட்டுக்கிட்ட மேலே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது என்ன, இதுக்கு மட்டுமே நம்ம பிபிஎஸ்சி ஏஹெச் ஜெனரல் கவுன்சிலிங் அகாடமிக்கு 7.5% இந்த மாதிரி எல்லாமே கலந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சீட்டுக்கு 5 ரவுண்டு இது வரைக்கும் கவுன்சிலிங் நடந்தது, அலாட்மெண்ட்டும் முடித்தாச்சு. 5 ரவுண்டில் கம்யூனிட்டி வைஸ் என்ன இருக்குது நடந்திருக்கு அப்படின்றத நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருக்கீங்க. அதுக்கு ஒரு தான் விளக்கம் இதை பேசிகிட்ருக்குறோம். இந்த ஓசி ஓப்பன் கேட்டகரி அப்படின்னு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட அது 1st ரவுண்டிலேயே முடிஞ்சு போச்சு. 2 பேர் அதில் இருந்தாங்க. அவங்களுடைய மார்க்கு பார்த்தோம்னா 197 வரைக்கும் ஓசி இந்த வருஷம் கட் ஆஃப் அப்படின்னு பிளான் பண்ணோம்னா, இல்லை 2022-23 அகாடமிக் இயரில் என்ன கட் ஆஃப் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு அப்படிங்கும் பொழுது ஓசிக்கு 197, பிசி 194, இந்த 5th ரவுண்டு வரைக்கும் போயிருக்கு பிசிக்கு. அடுத்து பிசிஎம் அவங்களுக்கு 191 தான், 191லேயே 4-5 பேர் இருந்திருக்காங்க. ஸோ 191 வரைக்கும் கட்டாக போயிருக்கு. அடுத்து எம்பிசி டிஎன்சி 193.5, அது கட் ஆஃப் இந்த மார்க் உள்ளவங்களும் கிடச்சிருக்கு. எஸ்சி 190.5 எஸ்சி, எஸ்சிஏ 188.5 அந்த அருந்ததியர் கம்யூனிட்டிக்கு. அடுத்தது எஸ்டி 186.5, 186.5. அப்போ இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் லாஸ்ட் இயரை விட ஜாஸ்தி தான் இருக்குது, ஐ மீன் மேலே தான் இருக்கே தவிர கீழே வரல. காரணம் வந்து நிறைய பேர் ஒரே மார்க்கில் எடுத்துருக்குறாங்க, அதனால் கட் ஆஃப் குறையவே இல்லை. கூடியிருக்கு மீன்ஸ் 1 மார்க் 1.5 மார்க் வரைக்கும் ஜாஸ்தி தான். இதை லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்பொழுது இல்லை அதுக்கு முந்தின வருஷத்தை கம்பேர் பண்ணும்பொழுது. ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது வேகன்சி வந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், நிச்சயம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. அடுத்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வரவங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் சார், வருமா 6th ரவுண்டு வருமா அப்படின்லாம் கரெக்டாக சொல்ல முடியாது. வேகன்சி இருந்தால் வரும், தொடர்ந்து பாருங்கள். அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்யூ.